வணக்கம் சோதர நண்பர்களே, ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் 2023. 2023 வருடம் அக்டோபர் மாதம் 30 தேதி ராகுகேது பெயர்ச்சிகள் நடைபெறுது. அதாவது ராகு மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க, கேது துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க. பொதுவாக ராகுகேதுகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாண்டர்டான விஷயத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அங்கே நெகட்டிவான விஷயங்களும் உடன் இருக்கவே செய்யும். அதற்கு காரணம், இயற்கையாகவே ராகுகேதுக்களுடைய சஞ்சாரம் மற்ற கிரகங்களைப் போல நேர்கதியில் அல்லாமல் வக்ரகதியிலே இருக்கிறது தான். அந்த வகையில் இந்த 2023 வருடம் ஏற்படக்கூடிய அந்த ராகுகேது பெயர்ச்சியில் ராகுகேதுக்களுடைய அமைப்பு மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த ராகுகேதுக்கள் பெயர்ச்சியானது சில விஷயங்களில் சாதகமாகவும் சில விஷயங்களில் பாதகமாகவும் தான் செயல்படுது. குறிப்பாக இந்த ராகுகேது பெயர்ச்சிகள் ஆரம்ப பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் நல்ல முறையிலே இருக்குது, மத்தியம பகுதி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் கடைசி பகுதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கல் நிறைந்ததாகவே இருக்குது. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலையைத்தான் இந்த ராகுகேது பெயர்ச்சி கொடுக்குது. ஏன்னா இந்த ராகுகேது பெயர்ச்சிகள் பொருளாதார ரீதியான தாக்கத்தை நிறையவே கொண்டு வரும், பொருளாதார ரீதியான மாறுபாடுகளை நிறையவே உண்டாக்கும். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படிங்கும் பொழுது, அதாவது கடல் தாண்டி போயாவது நம்மளுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். இங்கே பொருளாதாரம் மேம்படுதல் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட அதை செய்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ சிரமமான விஷயம் அப்படிங்கிறது செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவோ விஷயங்களை விட்டு நம்ம விலகி போக வேண்டியதாக இருக்கும். சொந்த இடத்தை, சொந்த குடும்பத்தை, பழகிய நண்பர்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போகணும். ஊர் பேர் தெரியாத இடத்துல எங்கே இருக்கோம் எப்படி இருப்போம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே தெரியாத ஒரு விஷயத்தில் எப்படியோ முட்டி மோதி 4 காசு பார்த்துருவோம். ஸோ இப்படி எப்படியோ நம்மளுடைய நோக்கம் நிறைவேறிடும், ஆனால் அது சுலபமாக இருக்காது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம உணரணும். கிட்டத்தட்ட இந்த ராகுகேது பெயர்ச்சியும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக பொருளாதார ரீதியான விஷயங்கள், ஒரு பக்கம் நிறைய விரயங்கள் செலவுகள், இன்னொரு பக்கம் பொருளாதார நெருக்கடிகள், நிறைய பேருக்கு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகள். இங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே வருவாங்க. இப்படி ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிற நிலையில், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆடம்பர விஷயங்களில் மக்கள் அதிக ஈடுபாடு காட்டுவாங்க, பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் கொள்வாங்க. முக்கியமாக இந்த போதை வஸ்துக்களில் மக்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். ஒரு கூட்டம் காசுக்காக அலைமோதி கொண்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம் காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணி கொண்டே இருக்கும். மீடியாக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதே போல் மருத்துவ துறைகளிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இந்த ராகுகேதுக்களுடைய கடைசி பகுதிகள், அதாவது கடைசி 4 மாதங்களில் புது வியாதிகள் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி மருத்துவ துறைகளில் கூட நிறைய மாற்றங்கள், ஆராய்ச்சி போன்ற விஷயங்கள் ஏற்படும். வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் மிகுந்த அலைச்சலோடு இருக்கும். எல்லாருமே ஒரு இறுக்கமான மனநிலைகளில் தான் வேலை செய்ய வேண்டியதாகவே இருக்கும். இல்லீகலான விஷயங்கள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் அதிகமாகுவது நடக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் பொதுவான வகையில் இந்த ராகுகேதுக்களுடைய நிலையானது மக்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை தான் நிறைய தாக்கத்தையும் மாற்றங்களையும் ஏற்படுத்துது. இது வந்து பொதுவான வகையில் இந்த ராகுகேதுக்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இதை ராசி ரீதியாக பார்க்கும்பொழுது அதில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அதாவது ஒரு சில ராசிகளுக்கு சாதகமாகவும் ஒரு சில ராசிகளுக்கு பாதகமாகவும் வேலை செய்யும். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இதுவரைக்கும் ஜென்மத்தில் கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரித்து வருது. இனி அடுத்த 18 மாதங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் ராசிக்கு 6 இடத்துல ராகுவும் ராசிக்கு 12 இடத்துல கேதுவும் சஞ்சரித்து வரும். பொதுவாகவே மறைவு ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். பட் நார்மலாகவே 6 இடத்துல ராகுவும் 12 இடத்துல கேதுவுமாக வரும்பொழுது அந்த கிரகங்களால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த விளைவுகளை தான் பார்க்க முடியும். அதாவது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது ஸ்தான பலங்களை வலுப்படுத்தும், ஆனால் கிரகாதிபத்தி வகையில் பார்க்கும்பொழுது இது கொஞ்சம் நியூட்ரலாக தான் வேலை செய்யும்.
தவிர ராசியின் அடிப்படையெல்லாம் பார்க்கும்பொழுது துலாம் ராசிக்கு இந்த ராகுக்கு இதுக்கள் பெரும்பாலும் ஒரு கலவையான விஷயங்களை ஏற்படுத்தும். அதாவது நல்ல விஷயங்களையும் ஏற்படுத்தும், கெட்ட விஷயங்களையும் ஏற்படுத்தும். அதாவது ரெண்டு கிரகங்களுமே. ஏன்னா சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம், ராகு போல் கொடுப்பதும் இல்லை, கேது போல் கெடுப்பதும் இல்லை, அப்படி அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இங்கே ராகுவும் கொடுக்கும், கேதுவும் கொடுக்கும், அதே போல் கெடுக்கவும் செய்யும். ரெண்டு கிரகங்களுமே அததற்கு உண்டான விஷயங்களில் நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி கொடுத்து கொண்டே வரும் இந்த துலாம் ராசிக்கு. தவிர பொதுவான அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுடைய ஆசாபாசங்களை தீர்மானிக்கிறதே இந்த ராகுக்கு இருக்கள் தான். துலாம் ராசிக்காரங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான ஆட்கள். அந்த சென்டிமெண்ட் தான் அவங்களுக்கு பிரச்சனையும் கூட. உறவுகளை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களில் இந்த துலாம் ராசிக்காரங்களும் ஒருத்தாங்க. இந்த அன்பு பாசம் இல்லைன்னா இந்த பாசம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு அதிகம். அதாவது இவங்களை மீறி அல்லது இவங்களை அறியாமலே அந்த விஷயங்கள் செயல்படும். அதாவது எப்படின்னா தனக்கு ஒருத்தங்க கெடுதல் செஞ்சுருக்காங்க அப்படின்னாலும் கூட திரும்பவும் அவங்கக்கிட்ட நட்பு பாராட்டக்கூடிய அந்த மனோபக்குவம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு. மற்ற எந்த விஷயங்களில் இவங்க எப்படி செயல்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த உணர்வு பூர்வமான சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது பெரும்பாலும் இவங்க அரவணைக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய மெயின் ஆசைகளே பார்த்திங்கன்னா நாலு பேரோட ஒன்றா இருந்து சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதான். மற்ற பொருள் பிரச்சனைகள், காசு பண்ண விஷயங்கள், வேலை விஷயங்கள் தான் ரெண்டாவது பட்சம். மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவங்க. ஆனால் அதே உணர்வுகளால் தான் இவங்க அதிகமாக சங்கடங்களுக்கும் உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராகுக்கு எதுக்கள் தான். அதாவது இது ஜென்ரலாகவே எல்லா துலாம் ராசிக்காரங்களுக்கும் பொருந்தும். சுருக்கமாக சொல்லணும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களில் வாழ்க்கை அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உறவுகள் மூலமாக தான் வாழ்க்கை அனுபவம் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் பர்சனலாக போகணும் அப்படின்னா இவங்களுடைய ஆசாபாசங்களால் அனுபவங்களை பெறக்கூடியவங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ராகு கேதுக்கள் தான். இப்போ அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் 6-12 இடங்களில் வர்றாங்க. நார்மலாக 6-12 இடங்கள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த விளைவுகளையே ஏற்படுத்தும். முதல்ல பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துடலாம். முதல் விஷயம், முக்கிய விஷயமாக உங்களுடைய மன ரீதியான சஞ்சலங்கள், கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்களுக்கு மேலாகவே துலாம் ராசிக்காரர்களுடைய நிலை, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எப்படி இருந்துட்டாலும் சரி, அதை பற்றிலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பெரும்பாலான துலாம் ராசிக்காரங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது அவங்களுடைய புற வாழ்க்கை அப்படிங்கிறது சிறுக சிறுக முன்னேறி கொண்டு தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய அக வாழ்க்கையை எடுத்துட்டிங்கன்னா, அதாவது அவங்களுடைய பர்சனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு விதமான டிப்ரெஷனுக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் தள்ளப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இவங்களை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்னங்க பொறுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க மன ரீதியாக உள்ளுக்குள்ள சகித்து கொண்டும் சலித்து கொண்டும் இருப்பது யாருக்கும் புரியாது. அப்படிப்பட்ட மனக்குறைகள், மன பாரங்கள் போன்ற விஷயங்கள் இனி துலாம் ராசிக்காரங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். ஸோ மைண்ட் ரீதியாக ரொம்பவுமே ஸ்டடியாக இருக்க ஆரம்பிப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வருடங்களாக மனசுக்குள்ளே ஒரு விதமான எரிச்சலான கோபம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ அந்த நிலை அப்படிங்கிறது முற்றிலுமாக நல்ல விதமாக மாறப்படும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் அகன்று மன தெளிவுகளை பெற்று வருவீங்க. ரெண்டாவது, குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறது இனி சிறப்பாக ஆரம்பிக்கும். உங்களுடைய பெரும்பாலான குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறது இனி அகல ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகள் அப்படிங்கிறது இனி மேம்பட ஆரம்பிக்கும். குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள், சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் கிடைக்கும். மெயினாக இந்த திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கூட கைகூடும். இந்த குடும்ப அமைப்பில் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. முக்கியமாக இந்த துலாம் ராசி பெண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது டக்கு டக்குன்னு கைகூடி வரும். ஏன்னா திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த ராகுக்கேது பேச்சுக்கு பிறகு ஒரு தெளிவான முடிவுகளை எடுத்து திருமண வாழ்க்கையில் என்ட்ரு ஆகிடுவாங்க. கரியர் பேஸ்டான விஷயங்களில் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் உண்டாகும். நிறைய பேருக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படலாம். புதிய விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.
மெயினாக சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு வருவாங்க. இந்த ராகுக்கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டினியூஸாக அவங்களுக்கு ஒர்க் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நார்மலாகவே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. பல விஷயங்களையும் கச்சிதமாக திட்டம் போட்டு செயல்படுவாங்க. அவங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும். அடுத்தது வெளிநாடு யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த வெளிநாடு சார்ந்த அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் கை கொடுத்து வரும். வேலைக்காக, படிப்புக்காக, குடியிருப்புகளுக்காக இப்படி நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் கிடைக்க பெற்று வருவீங்க. அடுத்ததாக ஆன்மீக சாதனாக்கள் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு இந்த ராகுக்கேது பயிற்சிகள் சிறப்பாகவே இருக்குது. உங்களுக்கு புரியாத பல விஷயங்களையும் புரிய வைக்கும். நல்ல அற்புதமான அனுபவங்களை உண்டாக்கும். ஸோ இந்த ஆன்மீக ரீதியான யோக சாதனாக்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அதே போல் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இது ஒரு குறிப்பிடத்தக்க காலமாகவே இருக்கும். இவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் டக்குன்னு இவங்களுக்கு கைகூடி வந்துடும். இவங்க சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் ஏற்படுத்தி கொடுத்தோம். இந்த அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சாதகமான பயிற்சியாக இருக்குது. இப்படி பல எதிர்பாராத நன்மைகளை இந்த ராகுக்கேதுக்குள் கொடுத்து வருது. அடுத்ததாக நெகட்டிவ் சைட் பார்த்தோம்னா, முதல் விஷயம் பண விரயம். துலாம் ராசிக்காரங்களுக்கு வரவுகள் அப்படிங்கிறது இந்த காலத்தில் நிறையவே உண்டு. ஆனால் அதற்கும் மீறி செலவுகள் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். செலவுகள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உங்கள்கிட்ட இருந்து பொருள் விரயம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கையில் இருக்கக்கூடிய காசுகள் அப்படிங்கிறது கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், சமாளிக்க முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சேமிப்புகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. அதாவது வரவுகள் அப்படிங்கிறது உண்டு, ஆனால் அந்த வரவுகளை சேமிப்புகளாக மாற்றிக்கங்க. ரெண்டாவது, கடன் சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கங்க. கொடுப்பதானாலும் சரி, வாங்குவதானாலும் சரி. ஏன்னா இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்லணும் செயலொன்றுமாக இருக்கும். அதனால் வெறுமனே நம்பிக்கையின் அடிப்படையில் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிலும் ஈடுபட வேண்டாம். கொடுக்கறதும் சரி, வாங்குவதும் சரி, வேறு வழியே இல்லை, நான் கடன் செய்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கைமீறி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் அகலக்கால் வைக்காதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு நிலைகளில் செயல்படுது. ஒன்று, மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. அப்படியே வந்தாலும் கூட தேவையான ஆரோக்கியமான விஷயங்களுக்கு தான் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உடல் ரீதியான அசௌகரியங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகம் உண்டு. அதனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. அலட்சியமாக இருக்க வேண்டாம். குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பழுவின் காரணமாக உடல் அலைச்சல்கள் பிங்கி இருக்கத்தான் செய்யும். அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. வயதில் மூத்தவங்கள்லாம் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரொட்டீன் விஷயங்களை தவறாமல் செஞ்சுட்டு வர்றதுனால இந்த அலட்சியம் அப்படிங்கிறது உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. அடுத்ததாக பேச்சுவார்த்தைகள். உங்களை மீறி சில விஷயங்களில் வாக்கு கொடுப்பதோ அல்லது தேவையான சொற்களை பேசுவதோ, இப்படி சடனாக உங்களையே அறியாமல் நீங்கள் ஏதாவது ஒன்று பேசிடுவீங்க இல்லை சொல்லிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதிலும் குறிப்பாக குடும்ப விஷயங்கள். அடுத்தது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தேவை. இதில் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே கொஞ்சம் பட்டுமடாமல் இருந்துக்கிறதே நல்லது. ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் எந்த ஒரு விஷயத்திலும் வச்சுக்காதீங்க. கொஞ்சம் லிமிட் க்ராஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் வரவே செய்யும். பெரும்பாலும் உறவினர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கவே பார்ப்பாங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கே உறவினர்கள் அப்படின்னாலே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் காலத்துக்கு இந்த உறவினர்கள் வகையில் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக இந்த ராகுக்கேது பயிற்சி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பர்சனல் சார்ந்த விஷயங்களில் பல சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குது. பொருளாதாரம் மற்றும் மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.